ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இருப்பீங்க. உங்களை சாய்பாவின் அப்படி தான் வச்சிருப்பார். அதுக்கு நீங்கள் போன வருடத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க, அதுதாங்க நேற்றோட உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அது மலை போல் இருந்தாலும் அது பனி போல் கரைஞ்சிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்குவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த பர்த்டேக்குள்ளே, அடுத்த நியூ இயர்க்குள்ளே, அடுத்த திருமண நாளுக்குள்ளே புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது போல் அற்புதங்களை சாய்ப்பா நீங்கள் தான் எனக்கு உங்களோட பரிபூர்ண அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நடத்தி கொடுக்கணும். என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, அது மிக விரைவில் இந்த வருடத்திலேயே நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்ப்பா. அதே போல் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களைப் போலவே அழகான ஆண் குழந்தை பிறக்கணும், அதுவும் என் குடும்பம் தலைக்கணும், வாரிசு வேணும். ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கும் அடுத்த வருடத்துக்குள்ளே ஒரு பெண் குழந்தை கொடுங்க. நிறைய பேர் அரசாங்க உத்தியோகம் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. பேங்க்கில் நகையை திருப்பணும், பேங்க் கடனை அடைக்கணும். அதுக்கு நான் வெளியில் நிறையா அமௌண்ட் கொடுத்துக்குறாங்களாம், எல்லாம் வெளியிலே நிற்குதான். அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்க கடனை மிக விரைவில் அடைத்தி விடுவார்களாம். உடல்நல பாதிப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் மிக விரைவில் பழைய நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளோட கோரிக்கைகள் அனைத்தும், நம்மளோட கடன் சுமை, நம்மளோட பிரச்சனைகள் அனைத்தையும் நம்ம சாயப்பாட்டை சொல்லும்போது நம்மளோட சுமைகள் அனைத்தையும் சுமக்க நம்ம சாய்ப்பா காத்துட்ருக்கிறாரு. நம்மளோட சுமைகள் எவ்வளோ இருந்தாலும் சாய்ப்பா சுமந்துக்குவார். நம்மளை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை சாய்ப்பாவை நம்ம நம்புகிறோமோ, நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நாம் காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அனைத்தும் நமக்கு வெற்றியே தான். சாய்ப்பா கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அனைத்தையும் வெற்றியாக நடத்தி கொடுப்பாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம சாய்ப்பாவுக்கு பர்த்டே வருது, பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் மிகவும் விசேஷமானது, அதுவும் ராமநவமி அன்னைக்கு வருது. அன்னைக்கு தான் நம்ம சாய்ப்பா அவதரித்த நாள். சாய்ப்பா வந்து அன்னைக்கு தான் நம்ம சீரடியில் 21/4/2021 நம்ம சாய்ப்பாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடப்படுறது. நம்ம சாய்ப்பா வந்து அன்னைக்கு தான் அவதரித்த நாள். 16 வயது பாலகனாக அன்னைக்கு தான் தோன்றினார். சீரடியில் அவதரித்து 20/21/22 மூன்று நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. நாம் 21 சாயப்பாவுக்கு பர்த்டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாயப்பாவுக்கு பிறந்த நாளான இந்த நாளில் நீங்கள் என்ன ஒரு நம்ம இந்த இத்தனை நாள் இங்கே நம்ம பிரச்சனைகள் அனைத்தையும் சொல்லியிருக்கிறோம், அன்னைக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் நம்ம சாயப்பா இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைக்க போகுது. கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. நம்ம சாயப்பா பர்த்டே அன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்து குளித்த பிறகு நான் சொல்கிறேன், இதே ஒரே ஒரு பிரசாதம் வைத்து நீங்கள் வழிபடுங்க. வழிபடும்போது நீங்கள் இத்தனை நாள் பட்ட அனைத்து கஷ்டங்களும் விலகி நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்க போகுது. உங்களுக்கு இனி ராஜ வாழ்க்கை தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்தவுடன் குளித்து முடித்த பிறகு சாயப்பா நம்ம பூஜை அறைக்கு சாயப்பாவை எடுத்து சிலையாக இருந்தாலும் சரி, பலகையாக அவரோட சிலை பலகையெல்லாம் சுத்தமாக கழுவிருங்க. ஃபோட்டோவாக இருந்தால் சுத்தமான துணியால் வெள்ளை துணியால் தொடச்சி எடுத்துட்டு அப்பாவுக்கு சந்தனம் அல்லது மஞ்சளில் பொட்டு வைத்து குங்குமம் வைத்துருங்க. அவருக்கு மிகவும் பிடித்த மஞ்சள் நிற ஆடை புதுசு தான் அன்றைக்கி நீங்கள் போடணும். அப்பா பர்த்டேவுக்கு நாம் புது ட்ரெஸ் போடுற மாதிரி அப்பாவுக்கு புது ட்ரெஸ் போடுங்க. அன்றைக்கி நல்லா அலங்கரித்து அப்பாவை நீங்கள் எந்தளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளவு அவர் சந்தோஷப்படுவார். மஞ்சள் நிற மலர் மாலை போடுங்க. போட்டுட்டு அப்பாவுக்கு 2 நெய்தீபம் ஏற்றுங்க. அவருக்கு அன்றைக்கி நீங்கள் வைக்க போகிற பிரசாதம் அன்னைக்கு நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். உங்களால் என்னால் முடியல அப்படிங்கும்போது சாய்ப்பா ரொம்பவும் அப்படியே நம்மளை ஆடம்பரமாக நம்மக்கிட்ட இல்லாததெல்லாம் கேட்க மாட்டார். 1 கிளாஸ் பால் காய வச்சு வச்சுருங்க. மிகவும் சிறப்பு கல்கண்டு. அப்பாவுக்கு
கற்கண்டு நீங்கள் வச்சிருங்க. வைத்து தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அன்னைக்கு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லி வழிபட்டு கேட்கும்போது நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி அப்படின்னு நீங்கள் 9 முறை சொல்லுங்கள். அன்னைக்கு நம்ம அப்பா பர்த்டே அன்னைக்கு ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி அப்படின்னு சொல்லி கண் மூடி நம்ம அப்பா பாதத்தில் சாயப்பா பாதத்தில் அமர்ந்து நீங்கள் இப்படி சொல்லுங்கள் 9 முறை. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. நான் 3 முறை உச்சரித்தேன் இல்லையா, அதே போல் நீங்களும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அனைத்து பிரச்சனைகளையும் அப்பாட்ட சொல்லுங்கள். அவர் சாயடி சாயப்பா பாதத்தில் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லிடுங்க, வச்சுருங்க. உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் அப்பா விளக்கி கொடுப்பார். அதே போல் பூஜை முடித்த பிறகு நீங்கள் அந்த கற்கண்டு வைத்திருக்கிற இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. அன்னைக்கு சாயந்தரம் மாலை 6 மணிக்கும் அதே போல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சாயப்பா ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த ஆலயமாக இருந்தாலும் அங்கே போங்க. போய் வழிபட்டுட்டு அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு 3 பேத்துக்கு தானம். என்ன தானம்னா அன்னதானம். அப்பாவுக்கு நீங்கள் எப்போவுமே அன்னதானம் செய்யும்போது மற்ற யாருக்கா ஏழை எளியவர்கள் பணக்காரன் ஏழை பணக்காரன் எப்படி அப்பா அவங்கள யாரையும் அப்படி நினைக்கிறதே இல்லை, எல்லாரும் அப்பாவுக்கு சமம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 3 பேத்துக்கு அன்னதானம் கொடுங்க. அப்படி சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்தும் போது நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகிடும். அப்போ அன்னைக்கு நீங்கள் என்னால் சாப்பாடு கொடுக்க முடியல அப்படிங்கும் உங்கள் கிட்டே எவ்வளோ முடியுமோ ஒரு கம்மி அளவிலையாச்சும் ஒரு 3 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதில் மெயினாக நீங்கள் வைக்க வேண்டிய விஷயம் ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 5 ரூபா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த காசு கொஞ்சம் வச்சு ஒரு சின்ன வாட்டர் கேன் தண்ணியும் வைத்து கொடுங்க. அப்படி செய்யும்போது மனதார அவங்க சாப்பிட்டுட்டு அதை வாங்கிக்கிட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்குறீங்க இல்லைங்களா, அப்படி ஒரு உங்களுக்கு பலன் கிடைக்கும். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். நம்ம எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, செயல் பணி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். நம்ம அப்பா சொல்கிறது 2 விஷயம்தான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை பொறுமை. இது 2 இருந்தால் போதும், நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நம்ம சாய்ப்பாக்கிட்ட. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எவ்வளவுக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையாக காத்துட்ருங்க. அனைத்து விஷயங்களும் மிக விரைவில் உங்களுக்கு நடக்க போகுது. நான் இப்படி ஒரு அற்புதமான நாளில் அனைத்து பலனையும் பெறணும். இந்த மந்திரத்தை சொல்லி இது போல் வழிபட்டு அனைத்து பலனையும் பெற்று எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தையும் நம்ம சாயப்பா தீர்த்து வைப்பார். இனி அனைத்தும் வெற்றியே. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.